மலையாளி Facebook காதலன் ஏமாற்றியதால் உயிரை மாய்த்த யுவதியின் குடும்பத்தினர் காதலன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. யாழ் மாநகரை அண்டிய பகுதியை சேர்ந்த யுவதியொருவர் சில வாரங்களின் முன்னர் வீட்டில் தூக்கில் தொங்கி உயிரிழந்திருந்தார். உயிரிழந்த யுவதி காதல் தோல்வியால் மன உளைச்சலுக்குள்ளாகியிருந்ததால் தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது மரணத்திற்கு Facebook காதலன் தான் காரணம் என குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். மட்டக்களப்பை சேர்ந்த இளைஞருடன் Facebook வழியாக உறவு ஏற்பட்டு பின்னர் இருவரும் காதலர்களாக மாறியுள்ளனர். யாழ் நகரை அண்டிய பகுதிகளில் சில ஆதனங்களும் குடும்பத்தினருக்கு சொந்தமாக காணப்பட்டன. யுவதியின் வற்புறுத்தலின் பேரில் ஆதனம் ஒன்றை விற்பனை செய்து காதலனுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தில் காதலன் வெளிநாடு செல்வதாக குறிப்பிட்டு மலேசியாவில் தங்கியிருந்துள்ளார். மலேசியா சென்ற சில மாதங்களின் பின்னர் பெண்ணுடனான தொடர்பை Facebook காதலன் நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் யுவதி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து Facebook காதலனுக்கு எதிராக யுவதியின் குடும்பத்தினர் சட்ட நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது.